தமிழக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான மூன்று வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்தான் அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தேர்தலின் போது அதிக வாகனங்களை பயன்படுத்தியது என பதிவான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அனுமதியின்றி கட்சி அலுவலகத்தை திறந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நிகராஜ் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரம் என்ன? தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியகருப்பன் மீது கடந்த 2017 நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. அதே போல சட்டமன்ற தேர்தலின் போது அதிக வாகனங்களை பயன்படுத்தியது, அனுமதியின்றி தேர்தல் அலுவலகம் என வழக்கில் தொடரப்பட்டன. இந்த மூன்று வழக்குகளையும் ரத்து செய்யக்கூடியதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கோட விசாரணை வந்து நீதிபதி இளநீரின் முன்பு நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்துராமலிங்கம், இந்த நீட் தேர்வு என்பது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நடத்திய போராட்டம் என்றும், அதே போல அந்த வாகனங்களை பயன்படுத்தியது தொடர்பாக அது வந்து தான் வேட்பாளர் என்றும், வேட்பாளர் என்ற முறையில் தனக்கு அது பற்றி என்ன எதிர்த்து தெரியாது என்றும் வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி அந்த பெரியகருப்பன் மீதான மூன்று வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.